வணக்கம் இது ஐபிசி இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் பேராதரவை பெற்ற இளம் சுயேட்சை வேட்பாளர் வசந்த் வீட்டில் வன்முறை கும்பல் தாக்குதல் யாழில் நேற்றிரவு கடும் பதற்றம் தந்தைக்கு நேர்ந்து பரிதாப நிலை நாடளாவிய ரீதியில் நிறைவுக்கு வந்துள்ள தேர்தல் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு இந்திய கடற்றொழிலாளர்களுக்கும் விளக்கமறியல் பதினேழு வருடங்களுக்கு பின்னர் திறக்கப்பட்ட ஆணையரவு வீதி பொது தேர்தலில் வாக்களிக்க இருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் விசாரணைக்கு அழைப்பு பிள்ளையானிடமிருந்து தேர்தல் ஆணைக்குழுவிற்கு பறந்து கடிதம் ரோஹித அபய குணவர்த்தனவின் மருமகனை வலை வீசி தேடி வரும் காவல்துறை பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டினுள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி நுழைந்து நடாத்திய தாக்குதலில் அவரின் தந்தை காயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலையில் இடம்பெற்றுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது கொழும்புத்துறை நெழுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு சுயேட்சைக்குழு பதினான்கின் வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டிற்குள் வன்முறை கும்பலொன்று அத்துமறையுள் நுழைந்துள்ளது இதனையடுத்து வேட்பாளரின் தந்தையாரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிய வன்முறை கும்பலைச் சேர்ந்தோர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் மேலும் அயல் வீட்டின் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதோடு குறித்த வீட்டில் வசிக்கும் இளைஞனின் மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசேட படையினர் மற்றும் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவுக்கு வந்துள்ளன இந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தலுக்கு வாக்களிக்க தேவையான சகல நடவடிக்கைகளும் முடிவுற்றுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தல் கடமைக்கு ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது பேர் ஈடுபட உள்ளதுடன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்களிப்பு நிலையங்களாக கல்லூரிகள் பெயரிடப்பட்டுள்ளன இதில் மட்டக்களப்பில் தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காக ஒன்பது நிலையங்களும் ஏனைய வாக்குகளை எண்பதற்காக முப்பத்தி ஏழு நிலையங்களும் உட்பட நாற்பத்தி ஆறு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது எல்லை தாண்டி கடற் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற் தொழிலாளர்கள் பனிரெண்டு பேரையும் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்துத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த பனிரெண்டு பேரும் பருத்துத்துறை கடற்பரப்பில் வைத்து நேற்று அதிகாலை பனிரெண்டாம் திகதி கைது செய்யப்பட்டு மயிலட்டி கடற்படை முகாமில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இதன் மூலம் பின்னர் ஜாழ்ப்பாணம் நீரியல் வளத்துறை மற்றும் கடற்கொழில் அமைச்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் தொடர்ந்து அவர்களுடாக பருத்தத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையிலேயே அவர்களை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜால் மற்றும் தமிழர் பகுதியை ஆண்டிய கடற்கரை பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் அட்டகாசம் அதிகரித்து வருகின்றது இது தொடர்பாக மீனவர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் உள்நாட்டு மீனவர்களின் மீன் வலைகள் குறித்த இந்திய மீனவர்களின் தோழர்களால் சேதமாக்கப்படுவதாகவும் இதனால் பலர் தொழிலை இழந்து பெரும் கஷ்டங்கள் துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளதாகவும் மீனவர்கள் மேலும் கருத்து தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள ஆனிரவு பகுதியில் இலங்கை இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் போடப்பட்டிருந்த அந்த வீதி தடையை இரண்டாயிரமாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் ஓயாதலைகள் மூன்று நடவடிக்கை மூலம் ஆணையரவு மீட்கப்பட்டு மீண்டும் அந்த வீதி திறக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அதன் பின்னர் எட்டு வருடங்கள் கழிந்து அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான இறுதி யுத்தத்தின் பின்னர் மீண்டும் குறித்த வீதி சோதனை சாவடிகள் இடப்பட்டன இந்த நிலையில் சுமார் பதினேழு வருடங்களுக்கு பின்னர் ஆணையரவு சாவடி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கு வடக்கின் தமிழர் பகுதிகளுக்கு விஜயம் செய்து பிரச்சாரப் பணிகளில் ஈடுபட்டிருந்தார் இவரது பயணத்தின் பின்னரேயே குறித்து ஆணையரவு சோதனை சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளன வாக்காளர் அட்டை பெறாமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்துச் சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது உள்ளது இந்த ஆண்டுக்கான தேர்தலில் எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஆகும் இந்த நிலையில் இதுவரையில் வாக்காளர்கள் அட்டையை பெறாதவர்கள் பின்வரும் ஆவணங்களை பயன்படுத்தலாம் தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை வயது வந்தோர் அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணையகத்தால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை இதேவேளை பொதுத்தேர்தலில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள காவல்துறையினர் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரம் ஆகும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத்தேர்தலில் வாக்குப்பதிவை கண்காணிக்க உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பார்வையாளர்களும் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலில் செனல் ஃபோ காணொளி வெளியீடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் விடுவிக்கப்பட்ட அழைப்பு குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடிதம் முறை அனுப்பியுள்ளார் இந்த கடிதமானது நேற்று சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது இலங்கையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை தொடர்பாக இந்த ஆண்டு செனல் ஃபோ ஆவணப்படத்தில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து துறை விசாரணையை தொடங்கியுள்ளது பிரித்தானிய சேனலுக்கு ஆசாத் மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொது பாதுகாப்பு அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆவணப்படத்தின் கூட்டுக்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க சிவனேசு சந்திரகாந்தன் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிவர் நிகால் தல்துவ உறுதிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தன்னால் சமூகம் அளிக்க முடியாமை தொடர்பிலும் அதற்கான காரணம் குறித்தும் மேற்படி கடிதம் சிவநேசத்துறை சந்திரகாந்தனால் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் அமைச்சர் அபே குணவர்த்தனவின் மருமகன் என கூறப்படும் கார் வியாபாரியொருவரை கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட பிஎம்டபிள்யூ கார் மற்றும் பதிவிலக்கம் இல்லாத மிட்சு விசீரக ஜீப் ஒன்றையும் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபரை கைது செய்வதற்கான அணிவத்தையில் உள்ள அவரது வீட்டிற்கு காவல்துறை பல தடவைகள் சென்றதாகவும் ஆனால் அவர் வீட்டில் இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காண்டி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக விமானப் பயண தடையை காவல்துறையினர் நேற்று பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட இரண்டு வாகனங்கள் தொடர்பிலான நிபுணர் அறிக்கைகள் அவரது வீட்டில் வைத்து பெற்றுக்கொண்டதன் பின்னர் குறித்த பிஎம்டபிள்யூ காரொன்றினை தயார் செய்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடைந்துள்ளது வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் இணைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி